பொதுவாவே பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய ஒரு தீட்டு போலையும் தீண்ட தகாதவங்க போலையும் தான் சமூகத்தில் பேசிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி பெரும்பாலான ஆண்கள் இதை பற்றி கண்டுக்காத மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இங்கே ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணிற்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சில பெண்கள் நாப்கினை கடையில் மறைஞ்சு மறைஞ்சு வாங்கி அதை தப்பான விஷயமாக மறைச்சி கொண்டு போவாங்க. அதே மாதிரி கடைகளில் ஆண்கள் மட்டும் இருந்துட்டா போதுங்க, அதை வாங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு பெண் ஒரு மளிகை கடையில் நாப்கின் வாங்க போயிருக்காங்க. அங்கே இளைஞர் ஒருவர் இருக்க இந்த பெண் தயங்கப்படியே நின்று சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அந்த பெண் நாப்கினை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்ததுனால இதை பார்த்த அந்த இளைஞர் புரிஞ்சுக்கிட்டு நாப்கின் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பெண்ணும் அமைதியாக இருக்க இவன் நாப்கினை எடுத்து கொடுத்துருக்கா. அது போக, நாப்கின் வாங்குறது தவறான விஷயம் இல்லைம்மா, எனக்கும் உன் வயசில் ஒரு தங்கச்சி இருக்கா, நீ எந்த தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் இப்படி தயங்கி நிற்கிற அப்படின்னு அந்த பெண் கிட்ட கேட்டிருக்காரு. அந்த பையன் இதை சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், ஆனால் சமூகத்தில் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாயை தீட்டுன்னு எண்ணி அதை ஒரு பாவச்செயலாக நினைக்கிற பல பேருக்கு மத்தியில் இந்த கடைக்கார பையன் சொன்ன வார்த்தைகள் அந்த பெண்ணோட மனசை லேசாக்கி அவங்கள நிம்மதி அடைய வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலத்து பசங்க ரொம்பவும் மோசமானவங்க, தவறான பாதையில் பயணிக்கிறாங்க அப்படின்னு பொதுவான கருத்தும் ஒன்று இருக்குது. ஆனால் நல்ல காரியத்தையும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத உணர்த்துது இந்த விஷயம். சரியான விஷயம் தானுங்க, ஒரு பெண்ணோட வழியை புரிஞ்சுக்கிறோம் தான் ஒரு ஆண். அந்த கடைக்கார பையனுடைய இந்த செயலுக்கு பல பாராட்டுகள் குவிந்து வந்துட்டுருக்கு. இந்த பையனை நீங்களும் பாராட்ட நினச்சா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள்.